மகாமகோபாத்யாய சாஸ்திர ரத்னாகர முல்லைவாசல் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடைய உபன்யாசம் கேட்கலாம். பிராமண சம்ஸ்காரங்கள். ஹரஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமினஹ. உபநயனம்ங்கிறதான செயலுக்கு முன்னாடி பற்பல சௌளம் முடிந்து வந்த பிறகு அந்த பையனுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் இப்போ சொல்கிறார். உப்தாய கேஷான வருணஸ்ய ராஜ்யோ ப்ரஹஸ்பதி சவிதா சோமோ அக்னிஹி தேப்யோ நிதானம் பகுதான்வவிந்தன் அந்தராத்யாவா பிருத்திவி அபசுவஹா. இந்த சோளம் நடந்து அந்த கேசங்களை எல்லாம் ஒரு இலையில் பொட்டலம் கட்டி இதை ஒரு இடத்துல கொண்டு போய் அரசமரத் தெளியில் போடணுங்கிற வரைக்கும் கூட அதுக்கு ஒரு சம்ஸ்காரமாக சொல்லியிருக்கா. இது கடினமான பிரம்ம வித்யை என்ற எஜுகேஷனை கொடுப்பதற்காக இருப்பதனால அது படிக்க ஆரம்பிக்கும் பொழுது சில சமயம் சில பேருக்கு வாக் சுத்தி குறைச்சலாக இருந்து சந்தோஷமாக வராமல் போகலாம், கஷ்டமாக இருக்கேன்னு ரெண்டு நாளில் திரும்பி ஆற்று கொண்டுறப்படாது. எடுத்துன்ற கல்வி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாம் அதை உழைச்சி கற்றுக்கொள்ளணுங்கிற திடமான எண்ணம் வேண்டும். சில ஸ்கூலில் வந்து அன்னன்னைக்கு டெஸ்ட் வைக்கிறா மறுநாளே கேட்குறாங்கிறதுக்காக அந்த ஸ்கூலை விட்டு பையனை எடுத்துகிட்டு வந்து வெறும் ரெண்டாம் கட்ட நாளில் கொண்டு போய் சேர்க்கப்படாது இல்லைவா. அப்போ அந்த பையனுக்கு ஒரு ஸ்டடியாக தீர்மானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்தில் எப்படி இந்த பெண் அங்கே போய் குடித்தனம் பண்ணும்பொழுது ரொம்ப திடமாக இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக அம்மியில் ஏற்றி வைக்கிறோமோ. நான் கல்யாணத்தும் போது உபநயனத்தை உதாரணமாக சொல்வேன், உபநயனத்தும் போது கல்யாணத்தை உதாரணமாக சொல்வேன். அது பெண்களுக்கு உபநயனஸ்தானே விவாகா, ஸ்திரீனாம் உபநயனஸ்தானே விவாகா. ஆக மொத்தம் இந்த அஸ்மா ஆரோபணங்கிறதுலாம் முதல்ல ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு ஹோமம், இந்த பையனுக்கு நல்லதெல்லாம் வரணுங்கிறதுக்காக அப்பா பையனை வச்சுன்னு சொல்கிறார். ஆயுர்தாதே வஜரசங்கிருணானோ கிருதப்பதீகோ கிருதபிருஷ்டோ அக்னே கிருதம் பிபன் அமிர்தஞ்சா ருகவ்யம் பிதேவ புத்திரம் ஜரசே நயேமம். அக்னி தேவத்தையை பார்த்து அப்பா சொல்கிறார், ஆயுர்தா தேவ தேவன பலபலபலன் மின்றத்தினால தேவர்கள்னு பேரும் தியூ பிரகாஷனேங்கிற தாதுவிலேருந்து வர்றது. அது நீ எப்பொழுதும் ஆயுசை வளர்க்கக்கூடியவனாக இருக்கு. இதுக்கு டைரெக்டாக ஒரு சயின்டிஃபிக்காக என்ன சொல்லணும்னா, அக்னிங்கிறது வெளியில் இருக்குங்கிறத விட நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு ஜாட்டர அக்னின்னு ஒன்று இருக்குது. கீதையில் சொல்கிறார், உணவை தயாராக்கி உணவுகள் தானியங்களில் சத்தை கொடுப்பதும் நான் தான் சந்திர வடிவத்தில் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த தானியங்கள் நன்னாக விளைஞ்சப்புறம் அதை கொண்டு எப்படியெல்லாம் சமைக்கலாங்கிற புத்தி சக்தியும் பகவான் கொடுக்குறாருன்னு சொல்லி இவன் நல்லபடியாக அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டானேயானால் உள்ளே போனப்புறம் அது நல்லபடியாக டைஜஸ்ட் ஆகணும். டைஜஷனுங்கிறது ஒரு பெரிய பெரிய முக்கியமான விஷயம். இன்டைஜஷனுங்கிறது பெரிய ஆபத்தான விஷயம். எல்லா விதமான ரோகங்களுக்கும் மூல காரணமாக ஆதி காரணமாக இருப்பது அஜீரணம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்கிறது. அந்த ஜீரண சக்திங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஜாட்டராக்னியினுடையதான ஒரு வலு குறையிறது. ஏன் குறையிறது என்னங்கிறது நாம் இப்போ சொல்ல முடியாது. எனவே அந்த மாதிரி அந்த ஜீரண சக்தி குறைய குறைய ஜீரணம் சரியாகாதனால பலவிதமான சேஞ்சஸ் வந்து இவருக்கு இருக்கக்கூடிய ஆயுசு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குறையலேனாலும் இருக்கிற ஆயுஸில் இவருக்கு இருக்க வேண்டிய ஆரோக்கியம் குறையும். இந்த உபதிரவங்கள்லாம் இல்லாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அக்னி என்பதனால தான் அக்னியை ஆயுர்தாகன்னு சொல்கிறோம். ஆயுர்தாதே வஜரசங்கிருணானா. இந்த பையனுக்கு இன்றைக்கி தான் 7 வயசு. இவன் 90, 100ங்கிறதாக மூப்படைந்து ஞானத்தில் முற்றிவனாக ஆற வரைக்கும் இவனை ஆரோக்கியமாக நீ வைக்கணும். உனக்கு அதுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் தெரியுமோ, அக்னிக்கு ரொம்ப பிடிச்சதான உணவு என்னென்னா வேதத்தில் தீர்மானம் பண்ணியிருக்கார், கிருதம் அப்படிங்கிறதா. கிருத பிரதீகோ கிருத பிருஷ்டோ அக்னே. அதனால தான் அக்னிக்கு ஹோமங்கள்லாம் நிறைய நெய் மட்டுமே உண்டு. வேறு ஏதாவது அன்னங்கள் போடுறதா இருந்தாலும் இலையில முன்னாடி நெய்யை விட்டு அன்னத்தை எடுத்து வச்சு மேலே 2 தினம் நெய்யை விட்டு அப்படி தான் பண்ணுறோம் நாம் இப்படிலாம். இப்போ பிரதீகான ஆரம்பம், பிருஷ்டகான கடைசி. ஆரம்பத்துலேயும் கடைசியிலையும் எல்லாத்துலேயும் உனக்கு நெய் கொடுத்து ஹோமம் பண்ணுறேன். இதை சாப்பிட்டு கிருதம் பிபன் அமிர்தஞ்சா ருகவ்யம். இந்த வேதத்தில் கவனிச்சேன்னா
இப்போ நாம் பண்ணுறதான கீ என்று சொல்லக்கூடிய இந்த நெய் இருக்கே, அது இந்த விசேஷணங்கள்லாம் இல்லவே இல்லை. அமிர்தம் சாரு கவ்யம், அமிர்தம் சாரு கவ்யம், அது உள்ளே போய் ஆயுஷை வளர்க்கிறதாக இருக்கணும். ஆயுர்வேதத்தில் பசு நெய்யை சாப்பிடுவதனால ஆயுஸ் கொஞ்சம் கூட குறையாமல் நல்ல முறையில் ஸ்ட்ராங்காக வளர்றது. கிருதேன வர்த்ததே ஹியாயுகுன்னு இன்னொரு இடத்துல ஆயுர்வேதத்தில் கிருதேன வர்த்ததே புத்திஹின்னு சொல்லியிருக்கார். புத்தி சக்திக்கும் அது ரொம்ப நல்லா பயன்படுறதுன்னு. நம்ம மாத்திரையே பால் கறந்து உரை குத்தி வெண்ணெய் எடுத்து ரொம்ப பழசாக ஆக்காமல் அதில் வேண்டாத கொலஸ்ட்ரால்லாம் கலக்காமல் நல்ல முறையிலே நேத்திக்கு வெண்ணெய் எடுத்து நேத்தி காய்ச்சி இன்றைக்கி உடனே விட்டுண்டா அது அந்த நெய்யுக்கு ஒரு தனி பெருமை. நாம் இப்போ வெண்ணெய் எடுத்தது ஒரு மாதம் முன்னாடி, அது ஃப்ரிட்ஜில் இருந்தது ரெண்டு மாதம், நம்ம மாத்துக்கு வந்து ஒரு மாதம், அந்த நெய்யாக ஆக்கிற அப்புறம் பாட்டிலில் ஒரு மாதம் ஆச்சுன்னா இது ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதில் என்னென்ன கலந்துருக்குன்னா இந்த கிருதத்தினால் வரக்கூடிய நன்மையை மீறி கெடுதல் கொடுக்கறதும் கலக்கிறதுனால தான் இந்த காலத்தில் இந்த நெய்யிக்கு கொலஸ்ட்ரால்னு பேர் வச்சாலும்னு எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். வாக்கு நன்றாக இருந்து பேசணும்னாக்க தேஜோமயி வாக்குன்னு சாந்தோக்கிய உபநிஷத்தானது அந்த கிருதம் முதலிய நெருப்பை வளர்க்கக்கூடியதான எண்ணெய் நெய் இவைகள் சாப்பிடுவதனால வாகிந்திரியத்துக்கு பலம். வாச்சு வீரியம் துஜானாம்னு பேர். இந்த துஜர்களுக்கே ஒரு பெருமையோ அவர்களுக்கு முக்கியமான எல்லா சௌகரியங்களையும் கொடுப்பதோ பேச்சினால்தான். பேச்சு மட்டும் போதும், செயல் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. பேசக்கூடிய பேச்சு எல்லாரும் கேட்கிற மாதிரியும் கவர்ற மாதிரியும் நன்மையெல்லாம் போதிக்கக்கூடியதாகவும் இருக்கணுங்கிறதுனால கிருதம் பிபன் அமிர்தம் அமிர்தம்னு பேர். அந்த கிருதம் சாரு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, சுத்தம் சுகாதாரத்தோடு தயார் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொன்று கவ்யம், சுத்தமான பசுமாட்டிலேருந்து வந்த நெய்யாக இருக்கணும். இதை நீ குடிச்சுட்டு இந்த குழந்தை உபநயனம் ஆக போகிறவனே பிதேவ புத்திரம் அபிரக்ஷதாதிமக்ஸ்வாஹா. தந்தை எப்படி தன் மகனுக்கு சகலவிதமான நன்மைகளையும் பண்ணி கெடுதல்களை விளக்கி காப்பாற்றுகிறானோ அதுபோல் இவனை நீ தந்தை போல் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஹோமம் செய்து, அடுத்தபடியாக இந்த பையன் எஜுகேஷனுக்கு போகும்போது திட நிச்சயத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக அஸ்மாரோபணங்கிறதான ஒரு கிரியை நடக்கிறது. ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமியுடைய அனுகிரகமும் ஆக்ஞத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது.